ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபுல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் பல பேரும் பல நாள் கேட்டுட்டு இருந்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இன்னும் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப நாளாச்சு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 63,200 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்டோ டெம்பரவரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்படி நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 21 டிசம்பர் 2023 நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது, ஓகேங்களா? அவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எந்த கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளிர் பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இது எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IGNOA உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க முழுக்க முழுக்க. அதில் என்ன 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் கம் டைப்பிஸ்ட், ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெனோகிராஃபர்னு 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 19,900 to 63,200 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 27. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, SC ST உடல் ஊனமுற்றோர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கீழே அது என்னங்கிறத ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஓகே, இதில் எந்தெந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எல்லா கம்யூனிட்டியும், அதாவது அன்ரிசர்வ்டு SC ST OBC EWS எல்லா கம்யூனிட்டிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க எல்லாத்துக்குமே இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா 40 words per minute உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். அவங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, அதாவது டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கொடுங்க நல்லா கேட்கல. இவ்வளோ வேர்ட்ஸ், அதாவது 1 நிமிஷத்துக்கு 40 வேர்டு உங்களால் டைப் பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு பார்த்திங்கன்னா 25,500 to 81,100 ரூபா சம்பளம், 18 to 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு, இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எந்தெந்த கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கு அப்ளை பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஸ்ன்னு எல்லா கேட்டகரி அப்ளை பண்ணலாம். ஒரு 52 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உடல் ஊனமுற்றோரும் அப்ளை பண்ணலாம், முன்னாள் இராணுவத்தில் அப்ளை பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேம் இதுவும் அதே மாதிரி தான், 40 வேர்டு ஒரு மினிட்டுக்கு நீங்கள் டைப் பண்ண தெரியும் இங்கிலீஷில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் 80 வேர்டு பர் மினிட்டை நீங்கள் டைப் பண்ணணும், ஓகேங்களா? இதுதான் இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ். இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SC ST 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், OBC 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் SC ST 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. பெண்கள், விதவை, ஆதரவற்ற விதவை,
அவன் கணவர் தனியாக செப்பரேட்டடாக ஜூரிகலி செப்பரேட்டட் அந்த பர்சன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே எஸ்சி எஸ்டிக்கு அதே கேட்டகரியில் பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைவாய்ப்புக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் காமனாக வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டயர் 2 ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபருக்கு தனியாக. இது இந்த வேலைவாய்ப்புக்கு இது ரெண்டு இது வேலை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது காமன், டயர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா, சிலபஸ் என்னென்னதுலேருந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயர் 1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 105 மார்க் கொடுத்துருக்காங்க, 150 மார்க்கு உங்களுக்கு கேள்வி வைப்பாங்க. ஓகேங்களா, இது காமன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதாவது டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதோட அது முடிஞ்சது. ஸ்டெனோகிராஃபருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட், அதாவது 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை பண்ணணும், கூடவே டைப்பிங் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இதுதான் இவங்க கேட்டிருக்க காமனானது. கீழே என்னென்ன வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், எதுலேருந்தெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்லோட் பண்ண முடியாது. எவ்வளோ இமேஜ் என்னென்ன சைஸ்லெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் தனித்தனியாக. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன இருந்தது கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.